இது வரைக்கும் ஐஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற டிஃப்ரெண்ட்டான டெலிஷியஸான ஃபுட்டு உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காரைக்குடி செட்டிநாடு சேனைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வறுத்து அரைக்க வேண்டியது செட்டிநாடு ஸ்டைலில். ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு ரெட் சில்லி, ஒரு ஸ்பூன் கசகசா. இது வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள். பாருங்க, இப்ப மிளகு, ஜீரகம், ரெட் சில்லி, தனியா, கொஞ்சோண்டு கசகசா, இதை இப்ப நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணணும். இத பாருங்க, லைட் ஃபிளேம்ல வச்சு பொடி பண்ணுங்க. பாருங்க, இந்த நம்ம வறுத்த பொடி பண்ண பவுடர் ரெடியா வச்சிருக்கோம். அதுக்கு இப்ப அடுத்து என்னன்னா, இந்த சேனைக்கிழங்க நல்லா லாங் லாங்கா கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்நீர்ல போட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப வெந்துடக்கூடாது, இந்த மாதிரி வச்சிருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், அரைச்ச மசாலா, இப்ப அரைச்சோம்ல வறுத்து அரைச்ச மசாலா 2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள். ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாவில் மிளகுத்தூள் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதை ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்தது கல்லமாவு, ஒரு 2 ஸ்பூன் கல்லமாவு, 2-3, அது அதிகம் போட்டுறாங்க, 2 ஸ்பூன் போதும். இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு கலந்துக்கிறோம், அவ்வளோதான். பாருங்க, இப்ப எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இப்ப இதை கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கோம். பாருங்க, இது எல்லா மசாலாவும் மிஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுவலுக்கு தகுந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கிங்க. மசாலா எல்லா இடமும் படணும், அப்போதான் உங்களுக்கு அதுக்காக கொஞ்சம் ஆயில் கொடுத்து செய்ய சொன்னோம். இது ஆயில் கொடுத்து செஞ்சாதான் அந்த மசாலா எல்லா இடமும் படும். உப்பு கிப்பு எல்லாமே போட்டோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை வச்சிருந்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். மசாலா எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு தவா வச்சு கொஞ்சோண்டு ஆயில் போடுங்க, ரொம்ப ஆயில் வேண்டாம். இதெல்லாம் ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம பாருங்க, ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம், ஓரளவு மீடியமாக அந்த சின்ன தவாவை வச்சு அப்படியே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்கள் அப்படியே பரட்டி பற்றி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரே இடமா எல்லா இடமும் உங்களுக்கு மிஸ் ஆகி அந்த ரோஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதிகமாக போட்டு செய்ய வேண்டாம், ஓரளவு இதே மாதிரி 2-3 சிங்கிள் செஞ்சீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வருது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த முறுமுறுப்பு நல்லா இருக்கும். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. நான் பொதுவாகவே கலர் யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு கலர் வேணுன்னா லைட்டாக ஒரு கேசரி பவுடர் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் நெருங்கி வர டைத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா நைஸாக போட்டு போய் போட்டிங்கன்னா போதும், ரெடி ஆகிடும். இப்போ அதுக்கப்புறம் சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், சுவையான காரைக்குடி செட்டிநாடு சேனைக்கிழங்கு வறுவல் செஞ்சிட்டோம். எல்லா கிழங்கோட இந்த கிழங்கு நீங்கள் செஞ்சு நல்லா மசாலா கொடுத்து செஞ்சீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,